யாரு இப்ப நீங்க சவுதி அரேபியால இருக்கீங்க, உங்களோட சம்பளத்தை கமெண்ட் பண்ணுங்க, சவுதி ரியாலா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம் யார் நிறைய சம்பளம் வாங்குறா, அப்படி என்ன வேலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஏன்னா வாலெட் டாப் அப் வாங்கல, ஸோ அது எனக்கு வந்து 150 ரூபா மைனஸ்ல அடக்கு, மேபி அதனால கூட எனக்கு லாங்காக வருதான்னு தெரில. ஸோ அதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு நல்ல கடையை பார்க்கணும். எம்மாடி மறந்துட்டேன், என்ன டிசு சுத்தமாக பெட்ரோல் இல்லைங்க தெரியுதா. ஸோ ஈக்கு வந்துருச்சு, நான் கொஞ்சம் நேரத்தில் எங்கேயா போய் வண்டி நின்றுதுன்னா பெரிய சம்பவமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி 91. ஸோ பெட்ரோலோட ரேட்டு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை, ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல, அதான் என் லைஃபோட டார்கெட்டு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல், நாங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 22 ஆச்சு. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஷர்ட், நம்மளோட ப்ராப்பர் ஹெல்மெட் எல்லாமே தந்தாங்க, ஹேங்கர் ஸ்டேஷன் ஹெல்மெட், ஸோ டிஷர்ட் எல்லாம் தந்தாங்க. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வீடியோ இருந்திருக்காது, நேற்று ஆர்டர் எடுக்க போகலை. ஏன் அப்படின்னா நம்மளோட பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸோ இந்த ஹெல்மெட் இந்த ஜாக்கெட்லாம் வாங்குறதுக்கு போயிருந்தோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நேற்று ப்ராப்பராக வீடியோஸ் எதுவும் வந்திருக்காது. ஸோ இப்போ தான் கிளம்புற ரூம்குலேருந்து. ஸோ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ இன்னைக்கு கிளம்பி யாஸ்மின் போனோம். ஸோ கரெக்டாக 35 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக 35 கிலோமீட்டர் ட்ராவல், அதுக்கப்புறம் ஆர்டர் எடுக்க வேண்டிதான். ஸோ வாங்க இன்றைக்கி எவ்வளோ ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் நம்ம கிவ்வேல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடியோஸ் பாருங்கள் ஃபுல்லாகவே, நம்ம டெய்லி எவ்வளோ வீடியோ ஆர்டர் எடுக்கிறோம் அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 ருபீஸ் கிவ்வே கூகுள் பே பண்ணிடுவேன். ஸோ ஓகே, சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல், நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 22வது டே. ஸோ நம்மளோட 1 லேக் சீரீஸில் இன்றைக்கி 22. ஸோ 21 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டருக்கே போகல. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஆர்டர் ஆட் பண்ணிடுவாங்க, 10 ஆர்டர். ஸோ எங்களை கணக்கு வச்சுங்க, 10 ஆர்டர் ஆட் பண்ணிடுவாங்க கம்பெனி. ஸோ இன்றைக்கி வந்து 22. ஸோ இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா எங்களோட ஹேங்கர் ஸ்டேஷன்லேருந்து எல்லாமே எங்களுக்கு தந்திருந்தாங்க, பாக்ஸு ஹெல்மெட்டு டிஷர்ட்டு. நான் இப்போ பார்த்தீங்களா இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ தான் தந்திருந்தாங்க. ஸோ நான் இன்றைக்கி காலையிலேருந்து ஃபுல்லாக உட்காந்து நம்மளோட அந்த பழைய ஹெல்மெட்லேருந்து மைக் எல்லாத்தையும் எடுத்து இந்த ஹெல்மெட்டில் மாட்டி, ஏன்னா இந்த ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்க அந்த பேடை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஆக்ஸாரோட ஹெல்மெட் தான், நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி ஆக்ஸாரோட ஹெல்மெட் தான் அந்த டைப்லேயே சரிங்களா, ஆக்ஸார் டைப்லேயே தான் இருக்குது, எல்லாமே ஆக்ஸார் டைப்லேயே தான் இருக்குது. ஸோ அதில் உள்ள மைக்கு உள்ளே இருக்க இன்டர்காம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா இன்டர்காம் மட்டும் மாற்ற முடியல, ஏன்னா இன்டர்காம் அதிலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒட்டியிருக்காங்க. ஸோ அது பிச்சு எடுத்தோன்னா ஒயர் கேர்லாம் பிஞ்சிரும், அதனால் அதை மட்டும் பண்ண முடியல. மைக்கை மாற்றிட்டேன். ஸோ மைக்கை மாற்றி இங்கே மாற்றி வச்சுருந்தேன். ஸோ இந்த பாக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா லைட் எரியும் நம்மளுக்கு, நானும் பார்த்திங்கன்னா அந்த டிஷர்ட் போட்டிருக்கேன், உள்ளே போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி போயிட்டு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 20 ஆர்டராவது அடிக்கணும். ஸோ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் என்ன, ஸோ 3:21 ஆச்சுங்க, 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்கண்ணா, 3 மணி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேங்க, ஆனால் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் நேற்று அன்றைக்குமே செக்ஷன் இல்லாமல் போயிடக்கூடாது, ஸோ அதனால் செக்ஷன் புக் பண்ணிவிட்டு செக்ஷன் புக் பண்ணியாச்சு. டான் ப்ரோ எங்கே போனாருன்னு தெரில, ஒருவேளை செக்ஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டாரா இருக்கும், இல்லைனா ஆர்டர் வந்திருக்குமா இருக்கும்னு நினைக்கேன். அவர் அதிலே கட் பண்ணிட்டு எங்கேயே போயிட்டார். ஸோ நம்ம அப்படியே நீ நம்ம இடத்துக்கு போக வேண்டியதாங்க. ஸோ இந்த ஹெல்மெட் புதுசு பார்த்தீங்களா, அதோட அந்த சைடில் இருக்கும் தெரியுமா பேட்ஸு, அது வந்து அப்படியே கன்னத்தில் படும்போது அதில் அப்படியே இதாகுது, அரிப்பு கொஞ்சம் அரிப்பு எடுக்குது அது ஒன்று. ரெண்டாவது இவ்வளோ நாள் வந்து சின்ன ஹெல்மெட் போட்டிருந்தேன்னா இங்கே வந்து ஒரு 5-6 மாதமாக சின்ன ஹெல்மெட் போட்டுட்டு இருந்தேன், அது ஒன்றும் பெருசாக வெயிட்டாக இருந்த மாதிரி இல்லை. திடீர்னு இப்போ நம்ம ஊரில் போடுற அதே SMK ஆக்ஸாரு அந்த மாதிரி ஹெல்மெட் போட்டால் எப்படி வெயிட் இருக்குமோ தலைக்கு, அந்த மாதிரி இந்த ஹெல்மெட் இப்போ வெயிட் கொஞ்சம் வந்துருச்சு, இனியே போட போட சரியாகும். ஹெல்மெட் XL தாங்க தந்தாங்க, எல்லாருக்குமே XL தான். நான் வந்து அட்லீஸ்ட் L கொடுத்தா கரெக்டாக இருந்திருக்கும் சைஸு, XL கொடுத்துருக்கிறதுனால பேக் ஃப்ரண்ட்டில் வெயிட் அதிகமாகி கீழே இருக்கு. ஆல்ரெடி நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்குமா, இது என்ன ஆகுதுன்னா ஃப்ரண்ட்டில் அப்படியே வெயிட்டு சாஞ்சிருது. ஸோ அப்போ தலை ஃப்ரண்ட்டில் வந்துடுது, இப்படியே கீழே இறங்குது. அது மட்டும் என்ன கொஞ்சம் பார்க்கணும், உள்ளே ஆனால் டபுள் ஐசர் கொடுத்துருக்காங்கங்க,
சவுதிகாரங்களுக்கு எவ்வளோ தெரியாது, சவுதிகாரங்களுக்கு சேலரி எவ்வளோ தெரியாது. மோஸ்ட்லி அதர் கண்ட்ரிலேருந்து வந்திருக்கவங்களுக்கு அதிகபட்சம் 10,000 சம்பளம் கொடுப்பாங்க. இங்கே உள்ள ரியாலுக்கு 10,000 கொடுப்பாங்க, 10,000 12,000 அவ்வளோ கொடுப்பாங்க. ஏன்னா எனக்கு அதுக்கு மேலே எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யார் இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கீங்க, உங்களோட சம்பளத்தை கமெண்ட் பண்ணுங்கள், சவுதி ரியாலாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம் யார் நிறைய சம்பளம் வாங்குறா அப்படி என்ன வேலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. ஸோ நம்ம இடத்துக்கு வந்தாச்சு, இந்த ஹைவே வந்தாலே நம்ம இடம் வந்துடும், ஒரு வீடியோ எடுத்துக்கிடுவோம். இந்த வியூவில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிரர் வாங்கணுங்க. இப்போ நான் தெரியல, இந்த மிரரில் இந்த வியூவில் வைக்கணும், நம்மளை நம்மளே கவர் பண்ணுற மாதிரி ஒரு இது வாங்கணும், ஸ்டாண்ட் வாங்கணும். அது அமேசானில் இருக்குது, ஆனால் இங்கே உள்ளதில் இல்லை. ஸோ 9 கிலோமீட்டர், ஸோ 10 கிலோமீட்டர் போய் இந்த பொருளை கொடுக்கணும், கோசாரி. ஸோ இது நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் நமக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பாடு நல்லாயிருக்கும். ஸோ உள்ளே வந்து நம்மளுக்கு மரியாதையும் நல்லா தருவாங்க, அதனால் ஸ்டோரி போட்டிருக்கேன் இன்ஸ்டாகிராமில், போய் பாருங்கள் வேணாம். அதுமாதிரி ஃபுட்டும் சூப்பராக இருக்கும். சவுதியில் இருக்கவங்க ரியாத்தில் இருக்கவங்களுக்கு கரெக்டாக தவிர மற்ற யாருக்கும் நான் சொல்லலைங்க. ஏன்னா நீங்கள் சென்னையில் இருந்துக்கிட்டோ மதுரையில் இருந்துக்கிட்டோ ஏன் நம்ம திருநெல்வேலியில் இருந்துக்கிட்டோ ஆர்டர் போட்டாலும் வராது. பட் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் யா பிரதர். ஸோ நம்ம சுனாடையோட புது லுக்கை உங்களுக்கு நான் காமிக்கலல்ல, ஸோ காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ இதுதாங்க, எப்படி நிற்காமல் பாருங்க, சரி எப்படி இருக்கா பாருங்க. ஸோ நேற்று தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம், ஸோ நேற்று ஸ்டோரி பார்த்துருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ லைட்டாக அப்படி இப்படின்னு ரெடி பண்ணி வண்டி மட்டும் சர்வீஸ் பண்ணோங்க, ஏன்னா நேற்று நல்லா மழை பெஞ்சிச்சு. லாக்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்கங்க, சும்மா இல்லை ஏடி. ஸோ நம்மளோட கேமரா ஆக்சரிஸ் மைக்கு ஸ்டாண்டு எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பசிச்சுன்னா ஜாமு, அதுக்கு கரண்டி அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு லாக்லாம் இருக்குங்க, இப்போ இதை திருக்கிட்டேன், திருப்பி இங்கே ஒரு சாவி பார்த்தீங்களா, இதை வச்சு தான் லாக் திறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சேஃபாக இருக்கும், திருக்கி விட்ருவோம், இனி கலத்த முடியாது. இனி இந்த சாவி இருந்தால் தான் பண்ண முடியும். ஆனால் என்ன ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, ஸோ நேற்று நான் போன இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போவுமே ஒரே ஒரு விஷயந்தான் மறந்து போகும், நம்மளோட க்ளவுஸு. ஸோ ஒரு க்ளவுஸை பார்த்தீங்கன்னா நேற்று இங்கேயே போட்டேன், அது நான் ரன்னிங்கில் போகும்போது விழுந்துச்சா இல்லை ரெஸ்டாரண்ட் அங்கே மாற்ற இடத்துல விழுந்துச்சான்னு தெரில, ஆனால் அது போயிடுச்சு என்னை விட்டு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, புதுசு வாங்குகிறோம், போகலாமா? செம வெயிலுங்க, நேரத்துலாம் பயங்கரமான வெயில், அடி பொழந்து கட்டிடுச்சு அந்த ரூமே. நான் இப்போ பாத்ரூம் சைடுன்னு நீங்கள் அப்படியே ஒப்பிட்டு பார்க்குறானேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா நம்ம ஊருக்காரங்களுக்கு அது தெரியணுன்னா அந்த சைஸ் சொன்னால் தான் தெரியும். ஸோ அந்த சைஸ் தாங்க அந்த ரூமோட சைஸு, அதில் அவர் பெட்டு போட்டிருக்காரு, வாஷிங் மிஷின் வச்சுருக்காரு. எப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்க இங்கெல்லாம், நம்ம நினச்சி விட்றோம் அங்கேத்து ஃபாரின்ல இருக்கான் அவனுக்கு என்னப்பா அங்கே என்ன மூட்டையாக தூக்குறான், காருக்குள்ளே உட்காந்து அசால்ட்டாக சுற்றிக்கிட்டு இருப்பான், வேலை வந்தால் தானே போவோம் அப்படின்னு நினைப்பீங்க. டிரைவருக்கெலாம் எனி டைம் வேலை தான், கார் டிரைவர்லாம் கார் வேலையை மட்டும் தான் பார்க்கணும்லாம் இல்லை, வீட்டு வேலையும் சேர்த்து தான் பார்ப்பான்லி. பாத்ரூம் அடைச்சி போச்சுன்னா கூட இவனை தான் கூடுவான்லி. இங்கே பாருங்க இந்த காரை பார்த்துருக்கீங்களா, 91. ஸோ இந்த இது ஸ்பெஷல் எடிஷன் நினைக்கேன், இல்லைங்க வண்டி நம்பரும் அதுதான், காரோட ஸ்பெஷல் எடிஷனும் அதுதான் நினைக்கேன். 991 போர்ஷ்க், போர்ஷ்கா, ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் கார் இல்லைங்க, போர்ஷ், போர்ஷ் தானே அது, போர்ஷியர், போர்ஷியர்ஸ்ன்னு போட்டிருக்கு, அது ஒன்று போட்டிருக்கு வாசிக்கலையே. விரட்டுறாரே நல்லுங்க தலைவரே, நானும் வந்துடுறேன். ஸோ 7.3 கிலோமீட்டர் இருக்குது மொதல் ஆர்டரு, இப்போ நல்லபடியாக கொடுக்கணும், ஏன்னா இன்றைக்கி தான் மொதல் பாக்ஸ் போட்டு மொதல் ஆர்டர் இது தான். ஸோ சிறப்பான சம்பவங்கள், தரமான சம்பவங்கள் நம்மளோட சேனலில் காத்துக்கொண்டிருக்கு. ஸோ நீ என்ன 45% தான், அதே நான் கண்டிப்பாக 2 வருஷம் முடிவெடுத்துட்டு அந்த ஏரியாவுக்கும் சுற்றி பார்ப்பேன். சுற்றி பார்க்குற லைஃப்ங்க இதெல்லாம், அழகாக சுற்றி பார்க்க முடியாது, என்னாலலாம் இது அழகாக சுற்றி பார்க்க முடியாது.
பிரச்சனையே கிடையாது. சுற்றி பார்க்குறேன், உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். நல்ல நான் இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஓகே அப்படின்ற மாதிரி யார் யாருக்கு எப்போ பொண்ணு எழுதி எழுதி வச்சுருக்கோ அப்பப்போ டான் 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 நடந்துடும். ஸோ அதனால் அதை மாற்றவும் முடியாது, திருத்தவும் முடியாதுங்கிற மாதிரி தான். நம்மளால் மற்றவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, அவ்வளோதான். அது ஒன்று தான் எனக்கு. என்னடா 9 கிலோமீட்டர் இருந்தீங்க, அதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். 9 கிலோமீட்டர் எங்கே, 9 கிலோமீட்டர் போட்டிருந்துங்க. இப்போ என்னென்னா 1.4 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. லொக்கேஷனுக்கே வந்துட்டேன்னு போட்டிருக்கு. என்னடா இது, ஒரே மர்மமாக இருக்குது. ஒருவேளை ஹைவேல ஏறி வந்தனால கிலோமீட்டரு தெரியலையோ எனக்கு, அப்படி தான் நினைக்கங்க. ஃபுல்லாக ஹைவேல தான் இப்போ வந்தேன், அதனால் கிலோமீட்டர் பெருசாக தெரியலன்னு நினைக்கேன். போங்கடா வடக்கான்ஸ், பயமா இருக்குங்க. இங்கே வந்து அவங்களோட அட்டுழியத்தை சில இடங்கள்ல பண்ணிட்டு தான் இருக்கான்லே. ஸோ நம்ம ரிமால் கேம்ப் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 3 வடக்கன்ஸ் என்ன பண்ணியிருக்கான்லே, டேய் லூசுப்பையில என்ன பண்ணியிருக்கான்லன்னா, நைட்டு டெலிவரி பண்ணிட்டு வர வண்டியை நிப்பாட்டி, லிஃப்ட் கேட்குற மாதிரி நிப்பாட்டி அவனை அடித்து அவங்ககிட்ட வந்து ஃபோனு காசு எல்லாத்தையும் பிடிங்கிருக்கானுங்க. இது வந்து எனக்கு 1 வாரத்துக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியும். ஆனால் 100% ஷுவரானு கேட்டால் எனக்கு தெரில. ஆனால் அடிபட்டவனோட கேம்ப்ல உள்ளவன் சொன்னது, ஏன்ட்ட சொல்லலை, பொதுவாக எங்களோட எங்கள் கேம்ப்ல இருக்கோன்ட்டு சொல்லி அந்த விஷயம் காதுக்கு வந்துச்சு. 2 வடக்கன்ஸும் 1 பாகிஸ்தானும் 3 பேரும் சேர்ந்து இடி பண்ணியிருக்காங்க. எந்த ஊருக்கு போனாலும் நம்ம ஒரு பேரை கெடுக்கிறதுக்கு 1-2 பேர் இருக்கானுங்க, சரிங்களா. சுத்தமாக பெட்ரோல் இல்லைங்க, தெரியுதா. ஸோ ஈக்கு வந்துருச்சு. நான் கொஞ்சம் நேரத்தில் எங்கேயா போய் வண்டி நின்றுதுன்னா பெரிய சம்பவமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி 91. ஸோ பெட்ரோலோட ரேட் எவ்வளோ தெரியுமா, 2.80 பைசா, 18 பைசா. அப்படின்னா இது வந்து 2.18 பைசாங்க, 1 ரியாலுங்கிறது நம்ம ஒரு காசுக்கு 22 ரூபா, சரிங்களா. அப்போ 2 ரியாலுங்கிறது 46 ரூபா. ஸோ 95ங்கிறது 2.33 ரியால். ஸோ 2.5 ரியால் தான், எல்லாமே 2 ரியால் தான். நீங்கள் பயப்படாதீங்க, என்னடா நிறையா சொல்கிறானுன்னு. நார்மல் பெட்ரோலு 2 ரியாலு, ஸ்பீடு பெட்ரோலு 2.5 ரியாலு. அவன்தான் டாய், ஏதாவது ஒரு பக்கம் எனக்கு தாங்கடா பெட்ரோல் போடுறதுக்கு. இப்போ நம்மளையும் நமக்கு நம்ம அண்ணையும் பெட்ரோல் போட போகிறோம். எப்படின்னா காமிக்கிறேன். ஸோ இப்படி நின்றுணும், ஃபிட்டாக நின்னாச்சா, எப்படி பார்க்கணும், கிளியர் ஆயிடுச்சா. அப்புறம் வண்டி ஆஃப் பண்ணிட்டு இங்கே ஒன்று கொடுத்துருக்கானா சிப்பு, இதுதான் சிப்பு. ஸோ அப்புறம் பெட்ரோல் எடுத்துகிட்டு முதல்ல ரீட் பண்ணுவோம், கார்டு ரீடு, ரீட் கார்டா. ஸோ என்ன தெரியுதா, இதில் எங்களோட கம்பெனியோட நேம் தெரியும். ஸோ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னா 326 ரூபா இருக்குது, இல்லை 172 ரூபா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அழுத்துனா பெட்ரோல் வந்துகிட்டே இருக்கும். சார் நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான், மற்றபடி ஆட் ஆஃப் கட் ஆஃப் எல்லாமே இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்தியாவில் இருந்தால் எப்படி இருக்கும், 20 ரூபாக்கெலாம் பெட்ரோல், 1 லிட்டர் பெட்ரோல் 20 ரூபானா எப்படி இருக்கும், அருமையாக இருக்கும். அவ்வளோ பேர்ட்டே சூப்பர் பைக் இருக்குங்க, 1/4 பேர் சூப்பர் பைக் எடுத்துருவாங்க பெட்ரோல் ரேட் கம்மியாக இருக்கிறனால. ஃபுல்லாக குடுறா, ஃபுல்லாக குடுறா, ஓம்பாட்டு குடி, தழும்பு தழும்பு குடி. ஓகே, இதுக்கு மேலே குடித்த வயிறு வெடிச்சிடும் உனக்கு. ஸோ வச்சாச்சு, அங்கே கிளியர் ஆயிரும். ஸோ மொத்தமாக 9.67 ml. ஸோ 9 லிட்ரு 67 ml எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஸோ 21 ரூபாக்கு போட்டிருக்கேங்க, பார்த்தீங்களா. 21 ரூபாக்கெலாம், 21 ரூபாண்டாங்க, நம்ம ஊரில் 40 ரூபாவாக இருக்கட்டும், எப்படி இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். 40 ரூபாக்கெலாம் பெட்ரோலுக்கு இனிமேல் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா இவங்களுக்கே பெட்ரோலோட பெட்ரோல் உற்பத்தி பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ எவ்வளோ வரும், தோண்ட தோண்டனே வந்துட்டேவா இருக்கும் பெட்ரோலு, இல்லைல்ல ஓரளவுக்கு தான். அதுக்கப்புறம் இவங்களுக்கும் பெட்ரோல் இல்லை அப்படின்னா பெட்ரோலோட ரேட்டு இப்போ கோல்டோட ரேட் மாதிரி டிமாண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆனால் பெட்ரோல் வெஹிக்கிள் ஒதுக்கிட்டு எல்லோரும் பேட்டரி வெஹிக்கிள் போயிடுவாங்க. ஸோ சார்ஜ் இ வெஹிக்கிள் போயிடுவாங்க. அப்படி போகும்போது ஏன்னா ஒன்று விட்டால் ஒன்று, ஆனால் அந்த கோல்டு மட்டும் ஏன் ரேட்டு குறைய மாட்டேங்குது அப்படின்னா,
அது வந்து அதிகபட்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் உள்ளவங்க மட்டும்தான், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் உள்ளவங்க. அதுலேயே தென் தமிழகம், ஸோ நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஸோ கர்நாடகாலாம் கிடையாது, தமிழ்நாடும் கேரளாவும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கோல்டு அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரே ஸ்டேட் தமிழ்நாடும் கேரளாவும் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மிச்ச டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க கழுத்தில் கோல்டு போடுறாங்களோ தாலி போடுறாங்களோ இல்லையோ கருப்பு கலரில் ஒரு பாசி போட்டிருப்பாங்க, அதில் கொஞ்சம் கொஞ்சம் கோல்டு பால் இருக்கும். ஆனால் நம்ம ஆட்கள் ஃபுல்லாக கோல்டு தான் போடணும்னு சொல்லி இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேரளாவும் கர்நாடகாவும், சரி கேரளாவும் தமிழ்நாடும் பார்த்திங்கன்னா கிலோ கணக்கிலலாம் கோல்டு போடுற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஒரு பொட்டு வேறு ஏதாச்சும் இது செயின் போட்டக்கூடாது, ஒரு பாசி போட்டக்கூடாதுன்னு நினைக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஊருக்காரங்க மட்டும்தான் இந்த கோல்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் இல்லை அப்படின்னா அவ்வளோச்சி, நம்மளோட ஃபேவரட் பிளேஸ் ஹர்டீஸில் இருந்து வாங்கி உள்ள வச்சாச்சு, இனி போக வேண்டிதான். ஸோ என்னன்னு தெரில, இன்றைக்கி நேற்று முந்தான நேற்று எல்லாம் பக்கம் பக்கமாக வந்துச்சு ஆர்டரு, இன்றைக்கி எல்லாமே தூரம் தூரமாக இருக்குது, லாக் பண்ணிடும். ஸோ க்ளவுஸை உள்ள வச்சு லாக் பண்ணிட்டேன், ஏன்னா ஒரு க்ளவுஸ் தான் இருக்குது, அதனால் அது ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, அப்போ அவன் எதுக்கு தூக்குள்ளவை அப்படின்னு சொல்லி உள்ள வச்சிட்டேன். இங்கே இருங்க, 7 கிலோமீட்டருங்க. ஒருவேளை டாப் அப் பண்ணாததுனால தான் இந்த கதையான்னு தெரில, ஏன்னா வாலெட் டாப் அப் வாங்கல்ல, ஸோ அது எனக்கு வந்து 150 ரூபா மைனஸில் அடக்கு, மேபி அதனால் கூட எனக்கு லாங்காக வருதான்னு தெரில. ஸோ அதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு நல்ல கடையை பார்க்கணும். எம்மாடி மறந்துட்டேன், ஏன்னா டிசு ஹேண்டில் பார் ரொம்ப ஆடுதில்ல, அது தெரியாமல் கை விட்டேன் எப்போ விடுற மாதிரி. ஸோ 7 கிலோமீட்டர் சடார்னு போய் கொடுத்துட்டு படார்னு வர வேண்டிதான். ஸோ டாப் அப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஒத்தியம் பார்க்கணுங்க, ஒத்தியமில் தான் டாப் அப் பண்ணுவாங்க ஹேங்கர் ஸ்டேஷனுக்கு. ஸோ ஒத்தியம் போயிட்டு ஒத்தியமில் போய் டாப் அப் பண்ணணும். டாய் டாய் பெட்ரோல் எனக்கு தான் 9:29 ஆயிடுச்சுங்க. ஸோ இதுதான் நம்மளோட 7வது ஆர்டரு, இப்போ தான் 7வது ஆர்டர் ஆர்டர் 6வது ஆர்டரான்னு தெரில. ஸோ இப்போ தான் ஒரு ஆர்டர் வந்துச்சு கஸ்டமர் வீட்டில் கொடுத்த உடனே, ஸோ அதை எடுத்து போயிட்டுருக்கேன். ஸோ அந்த பில்டிங்ஸ் எல்லாம் காமிக்கிறதுக்கு தான் இப்போ ஆன் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு நல்ல பவராக பளிச்சுன்னு வெளிச்சமாக இருக்கா, அதெல்லாம் காமிக்கிறது தான். ஸோ இந்த மேப்பை பாருங்கள், இப்போ ஒரு மேப் ஒரு காமிக்குதா, இதுதான் பட்டர்ஃப்ளை ரோடு, நான் வச்ச பாரு பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு நான் வச்ச பேர் பட்டர்ஃப்ளை ரோடு. இந்த ரோட்டில் சின்னதாக மிஸ்டேக் பண்ணி நம்ம வேறு எதாவது கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அடுத்தது போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு 9 கிலோமீட்டர் சுற்றி பார்த்துட்டு வரணும். ஒரு சின்ன கட் பண்ணாமல் வேறு எதாவது கட் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா 9 கிலோமீட்டர், எந்த சைடு போனாலும் 9 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர். அப்போ நினச்சிங்க எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. இதில் ரொம்ப கவனமாக ஓட்ட வேண்டிய ஒரே இது இந்த பட்டர்ஃப்ளை ரோடு தான். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியுதா, பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் மாதிரியே இருக்குதா, அந்த சைட்லேருந்து பார்த்தாலும் பட்டர்ஃப்ளை மாதிரி தான் இருக்கும், இந்த ரோட்லேருந்து பார்த்தாலும் பட்டர்ஃப்ளை மாதிரி தான் இருக்கும், இங்கேருந்து பார்த்தாலும் பட்டர்ஃப்ளை மாதிரி தான் இருக்கும். ஏண்டா இப்படி வந்தீங்க லூசு பையில, அவன் வண்டிக்குள்ளே இருக்கவன் பேசிட்டே வரானே தவிர சைடில் எந்த வண்டி வருதுன்னு பார்க்கல. ஸோ இது ஒரு விங்ஸு, இப்போ ஒரு விங்ஸில் ஏறிட்டு இருக்குமா, டடடா இங்கே இருங்க, எவ்வளோ மேலே க்ரெயின் இருக்கு பாருங்க. இந்த க்ரெயின்லாம் என்ன பண்ணோன்னா, கீழே இருந்து பில்டிங்கை ரெடி பண்ணி அப்படி தூக்கி தூக்கி பில்டிங் மேலே பில்டிங்காக வைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பெரிய பெரிய கல்லை தூக்கி மேலே வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நான் ஒரு நாள் பார்த்தீங்க ஒரு பெரிய பில்டிங்கோட செவரை, ஐ மீன் ஃபுல் பில்டிங்காக தூக்காது, ஒரு ஒரு சைடில் உள்ள செவர் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒவ்வொரு செவராக தூக்கி மேலே வச்சு லாக் பண்ணுவாங்க, ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிட்டு ரிட்டன் இப்போ இது சிமெண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டூவோட டேயோட ஃபினிஷிங்கில் நமக்கு பார்த்திங்கன்னா 9 ஆர்டர் எடுத்திருக்கோம். ஸோ 11 ரியால் டிப் கிடச்சிருக்கு,
11 ரியால், அப்புறம் 9 ஆர்டர் எடுத்திருக்கோம். ஸோ கணக்கு வச்சுங்க 23 சரிங்களா, 23 22 சாரிங்க 22 சரிங்களா, 22 டே 9 ஆர்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ மொத்தமாக 11 ரியால் டிப் கிடச்சிருக்கு.